நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த? உன்னை யார் வர சொன்னா? நான் உன்னை இங்கே வான்னு சொல்லிட்டு சொன்னேண்ணா. இல்லை சௌமியா, அன்னைக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டே நான் உங்ககிட்ட சாரி கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நீ பாட்டுக்கு புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு எதுவும் பேசிகிட்டு இருக்க சௌமியா? முகத்தை பார்த்து கூட என்னால் பேச முடியல சௌமியா, எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது சௌமியா. திறந்த வீட்டில் நாய் போடுற மாதிரி நீ பாட்டுக்கு வந்து போடுற ரக்கமா இல்லை? பண்ற பொண்ணு தான் சொன்னியா, கை வச்சு என்ன தப்பு? நான் பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் தான் எடுத்துக்காது சரியா? அப்புறம் அசிங்கமா என்ன சொல்றேன் சௌமியா, நீ புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல என்ன புரிஞ்சுக்கணும்? உங்க அம்மா தான் சௌமியா, எனக்கு எல்லாமே மாத்திட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு எனக்கு யாருமே தெரியல. நான் அதை பத்தி கேட்கல, நீ தெரியாம நடிக்காத. நான் அந்த பொண்ணை பத்தி இப்ப கேட்கவே இல்லை உங்ககிட்ட. லவ்லா பண்றீங்க போல. நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த? உன்னை யார் வர சொன்னா? நான் உன்னை இங்கே வான்னு சொல்லிட்டு சொன்னேண்ணா. இல்லை சௌமியா, அன்னைக்கு உன்னை எதுக்கு இங்கே வந்தேன்னு தான் கேட்டேன். தேவையில்லாம் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. இல்லை சௌமியா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சிக்காமே நான் உன்னை திட்டேன் சௌமியா. சாரி சௌமியா. நீ எல்லாமே பண்ணிட்டு சாரி கேட்பியோ? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டே நான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். நீ பாட்டுக்கு புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு எதுவும் பேசிட்டு இருக்க. இல்லை சௌமியா, நான் சொல்லு என்ன சொல்ல வேண்டிய சொல்லு. தெரியாம பண்ணிட்டேன் சௌமியா, சாரி சௌமியா. ஓ, தெரியாம நீ பண்ணிட்டியா சௌமியா? முகத்தை பார்த்து கூட என்னால் பேச முடியல சௌமியா, எனக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்கு சௌமியா. அப்புறம் எதுக்கு வந்த? நான் வான் கூப்பிட கூட இல்லையே, அது ஒன்றும் அசிங்கமா இல்லையா? திறந்த வீட்டில் நாய் போடுற மாதிரி நீ பாட்டுக்கு வந்து போடுற ரக்கமா இல்லை? அதெல்லாம் இருந்தா நான் இவ்வளோ பேச்சு பேசுவேன். நீங்கள் எதுக்கே மனேஞ்சு போயிருக்கேன் சௌமியா. நான் சொல்றது மேலாம் கை வைக்க வச்சுக்காது, நீ பேசுறியா அதோட வச்சுக்கணும். அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா என்னடா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். சொன்னியா கோவத்தில் பண்ணிட்டேன் சொன்னியா. கோவத்தில் நீங்கள் என்ன வேணும் பண்ணீங்களோ. சொன்னியா சின்ன வயசுலேருந்து யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்து அவங்க திட்டிடும் சொன்னியா. அப்படியே அது மைண்ட் மனநில இருந்த சொன்னியா, என்னால் மாற்றிக்கவே முடியல. சாரி சௌமியா. சரி, நீ அதெல்லாம் விடு. நான் கேட்குறதுக்கு முன்னாடி பதில் சொல்றேன். அந்த பொண்ணு யார்? எவ்வளோ நாளாக உனக்கு அந்த பொண்ணை தெரியும்? அதான் சௌமியா, அன்னைக்கு அன்னைக்கு தான் சௌமியா அந்த பொண்ணை நான் பார்த்தேன். திடீர்னு அன்னைக்கு உங்கள் அம்மா வந்து இடையில வந்து உங்கள் அம்மா தப்பாக நினச்சி அந்த பொண்ணு என் மேலே எல்லாத்தையும் மாற்றி திடீர்னு காலையில் வந்து இப்போது திடீர்னு ஏற்றி நீ வந்து அந்த பொண்ணு திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு திடீர்னு வந்து அதுவாக பேசிச்சு, திடீர்னு உன்னை பார்த்துட்டு நான் இன்னமும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி எல்லாமே தப்பாகி நீ என்னை அசிங்கப்படுத்தினாலும் அந்த சௌமியா நான் உன் மேலே கோவப்பட்டு நான் அப்படி பேசினேன். மற்றபடி அந்த பொண்ணு யாருமே எனக்கு தெரியாது சௌமியா. நான் ஒரு ரெண்டு நாள் தான் சௌமியா நான் பார்த்துருக்கேன். என் லைஃப்ல ஒரு அர்த்தம் இருக்கு.
அவ கூட இருக்கும்போது தாண்டா தெரிஞ்சது. சௌமியா, நான் பொய் சொல்றதுக்கு நான் யோசிக்கல, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சௌமியா, நீ எனக்கு வேணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருக்கேன் சௌமியா, இல்லை நான் வந்திருக்கே மாட்டேன். எதுக்கு வந்த நம்ம கூப்பிட்டேன் போவான்ட்டு? அவனை ஏச்சு வெளில போன தான் சொல்லிட்டு இருக்க, நீ உக்காந்து பேசிட்டு இருக்க, நான் சொல்லி காதல் தலையெழுத்தும் காதல கேட்டு இருக்கேன். நினைச்சு இவ்வளோ வலிக்கணும் தெரியலடா. அது எப்படி ஒரு பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான மைண்ட் வருதுங்களா? சௌமியா நீ புரிஞ்சுக்கோ. நான் இதுக்கு மேலே என்ன புரிஞ்சுக்கணும்? உங்க அம்மா தான் சௌமியா எனக்கு எல்லாமே மாத்திட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு எனக்கு யாருமே தெரியல. நான் அதை பத்தி கேட்கல, நீ தெரியாம நடிக்காத. நான் அந்த பொண்ணை பத்தி நான் கேட்கவே இல்லை உங்ககிட்ட. லவ்லா பண்றீங்க போல. போயிட்டீங்கன்னா விட்டு போயிடுங்க, அவங்க லைஃப் விட்டு வந்துட்டு திருப்பி டிஸ்டர்ப் பண்றது அவங்களுக்கு மைண்ட் இதுவாங்கல்ல. ஒன்ஸ் விட்டு போயிட்டு அவங்கல இருந்து வெளில வந்துடுவாங்க. எதுவும் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறம் எப்ப கல்யாணம்? கல்யாணத்துல கூப்பிடுவீங்களா இல்ல அதுக்கும் இல்லையா? சரி சொல்லு, எத்தனை நாளுக்கு அந்த பொண்ணு தெரியும்? யார் அந்த பொண்ணு? எனக்கு இல்ல சௌமியா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்றது இடையில நம்ம நான் உனக்கு எனக்கு நடந்த பிரச்சனைலாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு சௌமியா. யாரோ சொல்லியிருக்காங்க. அதை வச்சு ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கீங்க? உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, எல்லாமே மாறும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது சௌமியா. ஓ, ஒருத்தவங்க ஆறுதல் சொன்னால் அப்படியே மாறிடுவீங்களா? அப்போ கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவும் தோணாதா? அப்படியே சுத்தமாக மறந்துட்டீங்களோ? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இதுதான் நீ மேலே வச்ச உண்மையான லவ்வோ? இப்போதான் புரிஞ்சுச்சு. ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. இதான் ரொம்ப வருஷமா லவ் பண்றவங்களை விட்டு இடையில ஒருத்தவங்க வந்து ஆறுதல் சொல்றாங்க பாத்தியா, அவங்க தான் உங்களுக்கு பெரிய பெருசா தெரியல. இல்ல சௌமியா, நான் அப்படினு அவங்கள நான் பெருசா நினைச்சி நான் வருஷமா உண்மையா லவ் பண்ணிய. அப்ப நானு ஒரு ரெண்டு நாள் வந்து பேசுன்னு சொல்லிட்டு இது பண்றீ. பேசுறேன் சொல்லு. சொல்றேன் சொல்லு. இப்ப தானே உங்க தானே கேக்குறேன் சொல்லு. ஃப்ரெண்டு தானே அந்த பொண்ணு. அப்ப தாராளமா நீ கூப்பிட்டு வரலாமே. எதுக்கு தயங்குற? சரி.
உனக்கு 2 டேஸ் டைம் தரேன். அதுக்குள்ளே நீ அந்த பொண்ணை எனக்கு மீட் பண்ணால் கூப்பிட்டு வரணும். நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுவேன். சரி, இப்போ நீங்கள் கிளம்பலாம். கிளம்புங்க நீ தப்பு பண்ணாம நல்லவனா இருந்திருந்தா அதுக்காக நீ ஃபீல் பண்ணிருக்க மாட்டே. இவ்ளோ நல்ல பையனுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா அவ தான் ஃபீல் பண்ணிருப்பா. ஹலோ, உங்கள தான் கிளம்புங்க, டைம் ஆகும். வரேன் சோமி.